We now invite the Treasurer of Indian Bank Officers Association, Tamil Nadu and Pondicherry, and the Chairman of the Reception Committee, Comrade M. Pothiraj, to welcome the gathering. அன்பிற்கினிய தலைவர்களே, எனதரவை மூத்த தோழர்களே, அன்பு தம்பிமார்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்தியன் வங்கி அதிகாரிகள் சங்கம் தமிழ்நாடு அன்று பாண்டிச்சேரி கிளையின் சார்பாக உங்களின் பிரதிநிதியாக இப்பெருமிழாவிலே தொடக்க உரை ஆற்றுவதற்கு கிடைத்த வாய்ப்பிற்காக பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களின் சார்பாக வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியே. ரெஸ்பெக்டட் மேடம் ஜி, எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ், லீடர்ஸ் ஆன் த டயாஸ், கலீக்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அண்ட் மை டியர் காம்ரேட்ஸ், இட் இஸ் ரியலி கிரேட் ப்ளஷர் டு மீ டு வெல்கம் யூ டு த 6th ட்ரையானியல் அண்ட் 18th ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் இன் சென்னை. ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ, அவர் ரெஸ்பெக்டட் கெஸ்ட் அண்ட் த டயாஸ், அவர் சீஃப் கெஸ்ட் ஸ்ரீமதி பத்மஜா சுந்தரு, மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் அவர் பிளவுட் பேங்க், கெஸ்ட் ஆஃப் ஆனர் அண்டு மிஸ்டர் கே பட்டாச்சாரியா, மிஸ்டர் ஜனாய் விஸ்வநாத், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் ஆஃப் அவர் பேங்க், காம்ரேட் தேவசிஸ் கோஸ், பிரசிடென்ட் ஆஃப் ஏஐபிஓசி, காம்ரேட் தீபக் சமந்த், பிரசிடென்ட் ஆஃப் ஆல் இண்டியா இந்தியன் பேங்க் ஆஃபீஸர் அசோசியேஷன், காம்ரேட் கே ராஜேந்திரன், செக்ரட்டரி ஜென்ரல் ஆஃப் இந்தியன் பேங்க் ஆஃபீஸர் அசோசியேஷன், ஆல் இண்டியா இந்தியன் பேங்க் ஆஃபீஸர் அசோசியேஷன் அஸ் வெல் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் பேங்க் ஆஃபீஸர் அசோசியேஷன், காம்ரேட் கே ஆர் சேகரன், ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் இந்தியன் பேங்க் ஆஃபீஸர் அசோசியேஷன் தமிழ்நாடு அண்ட் பாண்டி, மெனி எக்ஸிகூட்டிவ்ஸ் ஃப்ரம் அவர் பேங்க், சீனியர் லீடர்ஸ் ஃப்ரம் அவர் ஃபெட்டர்னல் ஆர்கனைசேஷன்ஸ், வெட்டர்னல் லீடர்ஸ், ஃபங்க்ஷனரிஸ் ஆஃப் அவர் பிளவுட் அசோசியேஷன் அண்ட் மை எஸ்டீம்டு காம்ரேட்ஸ் ப்ரெசன்ட் ஹியர் ஃப்ரம் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி, ஐ தேங்க் யூ ஃபார் ஆல் அட்டெண்டிங் த இம்பார்ட்டன்ட் கான்ஃபரன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் சீஃப் கெஸ்ட் மேடம் ஜி டு அக்கீயிங் அண்ட் இனாகுரேட் திஸ் ஈவெண்ட். இட் இஸ் ஆனர் ஃபார் மீ டு வெல்கம் யூ ஆல் டு த லார்ஜஸ்ட் கேதரிங்ஸ் ஆஃப் அவர் பிளவுட் அசோசியேஷன். இந்தியன் பேங்க் ஆஃபீஸர் அசோசியேஷன் தமிழ்நாடு அண்ட் பாண்டி ரெப்ரசன்ஸ் ஓவர் 95% ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இன் அவர் பிளவுட் பேங்க் அண்ட் இட் இஸ் ஒன்லி ட்ரூ ரெப்ரசன்டேட்டிவ் ஹேவிங் மோர் தென் 4,200 ஆஃபீஸர்ஸ் இன் அவர் ஸ்டேட். அவர் அசோசியேஷன் ஆல்சோ லார்ஜஸ்ட் யூனிட் ஆஃப் அவர் ஆல் இண்டியா பாடி அட் ஏ நேஷனல் லெவல். அவர் ஸ்ட்ராங் அண்ட் ஆக்டிவ் அசோசியேஷன் அஃபிலேட்டட் டு ஏஐபிஓசி. ஏஐபிஓசி இஸ் த ஸ்வார்ட் அண்ட் ஷீல்ட் ஆஃப் த பேங்க் ஆஃப் தி ஆஃபீஸர்ஸ் இன் அவர் nation. We are specially honored to hold our general conference in Chennai. Chennai is having the pride of establishing the first trade union in our country as a Madras trade union. The unique of Chennai in culture, art and trade has been prevalent since being the capital of Madras presidency under British rule. It is also necessary to mention that our beloved Indian Bank has seen more than 112 successful years and also to overcome the setbacks in the late 90s before to early 2000, largely because of it is a powerful and well-guiding leaders of our association and executives with the support and sacrifice of its workforce and moreover confidence of our customers. We consider it is a privilege to have managing director and CEO Srimati Padmaja Chandru, whose glorious career has spanned more than 3 decades in India as well as in the United States of America. It is our pride to have a leader with such a vast experience in both domestic and international banking. On behalf of all my comrades, I thank you, Madam G, for finding the time in your busy schedule to grace this occasion with your presence. I extend to you, on behalf of Indian Bank Officer Association, a very, very warm welcome to you, Madam. Our joy is doubled to have both esteemed executive directors, Sri M.K. Pattacharya and Sri Sanai Vishwanath, the guest of honor, and we are grateful to you, sirs, for accepting our invitations and having come over during this happy occasions. Their vast and rich experience in all spheres of banking is an asset to our bank, and through their guidance, we can hope our dear bank will grow manifold. I welcome you, sirs, from both of you. I would like to welcome our dear comrade Devasis Ghosh, the president of AIBOC, a dedicated leader of all our bank officers in the country. We are proud to have you as our leader, and also we thank you for holding the torch and leading us through the obstacles we face. We look up to you with hope and confidence
through these wage negotiations, and we are grateful that you carry the baton and move us forward through the bank movement. We also welcome you, comrade, to our general body. I also welcome comrade Deepak Samant, president of All India Indian Bank Officer Associations. We welcome you, comrade, to share with us your experience in the officers movement, and we wish your guidance will be an asset to all of us. Comrade Per Rajendran, president of Indian Bank Officer Association Tamil Nadu and Pondy, as well as secretary general of All India Indian Bank Officer Association, comrade R. Sagaran, our dearest general secretary, as well as state secretary of AIBOC, both are big assets to our association. We appreciate their commitment and follow their inspiring leadership. On behalf of all comrades, I welcome both you comrades. On this memorable occasion, it is heartwarming welcome to have so many executives, leaders who has led our association in the past, our fellow comrades, fraternal association, and my esteemed comrades from various parts of Tamil Nadu and Pondicherry. It is my pride to welcome each and every one of you from the bottom of my heart. Let me end my welcome speech with a red salute to all comrades. However, tholargale, in the maavarum kootathil pala peyargal vittirukkoodum idho panimuppu petra pala tholargal vandirukkarargal pala sanghangalil irundhu saga vangigalin sangangalil irundhu enu pirandharalaga vandirukkum ungal anaivarum iru karam koopi varaverpadile perutha magilchi adigiren tholargale anaivarum varuga varuga ivula siraka ungal anbu thodarndhu tharuga endru koori nandri nirai seigiren nandri nandri tholargale.